பிரசித்தி பெற்ற பாடசாலையில் தரம் ஆறில் கல்வி பயிலும் பத்து வயது மாணவியை வானொன்றில் பலவந்தமாக ஏற்றி கடத்தி செல்வதற்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பண்டாரவளை துகில் கொல்ல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட பண்டாரவளை நகரில் பிரசித்தி பெற்ற பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவியையே இவ்வாறு கடத்தி செல்வதற்கு நபர் ஒருவர் முயற்சித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை பாடசாலை நிறைவடைந்ததும் பேருந்துக்காக மாணவி தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பாடசாலையிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் வெள்ளை வானொன்றும் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது முகத்திற்கு கருப்பு துணியை கட்டியிருந்த இளைஞன் ஒருவர் அந்த வானிலிருந்து இறங்கி சிறுமியின் அருகில் வந்து தாய்க்கு சுகமில்லை அவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளோம் உன்னிடம் இந்த சோக்லேட்டை கொடுத்து வானில் ஏற்றிக்கொண்டு வர சொன்னார் என்று மாணவியிடம் தெரிவித்துள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்தனர் எனினும் தன்னுடைய அம்மா தனது தம்பி கல்வி பயிலும் பாடசாலைக்கு செல்வதாக மாணவிக்கு ஞாபகத்திற்கு வந்துள்ளது அதனையடுத்து அருகிலிருந்த இருந்த படிக்கட்டுகளின் ஊடாக ஓடிச் சென்ற மாணவி தனக்கு தெரிந்த தங்க ஆபரணக் கடைக்கு நுழைந்து தப்பிக்கொண்டார் அதன் பின்னர் தன்னுடைய தாயுடன் வந்த மாணவி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அந்த சந்தக நபரை கைது செய்வதற்கான விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறிப்பாக பாடசாலைகளுக்கு அருகிலும் மாநகரிலும் மாணவிகள் பெறுபவர்களிடம் வித்தியாசமாக பேச வேண்டாம் என்றும் அவர்கள் சாப்பிடக் கொடுக்கும் சாக்லேட் டோஃபி பிஸ்கட் பானங்கள் போன்ற பல வகையான உணவுகளை சாப்பிட வேண்டாம் என்றும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்